ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வீட்டில் செல்வம் குறைவது ஏன் தெரியுமா? இரவு நேரத்தில் சாப்பிட்டு விட்டு எச்சில் பாத்திரத்தை கழுவாமல் இரவு முழுவதும் அப்படியே போட்டு விடுவது, வீட்டில் பெண்கள் விளக்கேற்றாமல் இருப்பது மற்றும் ஆண்கள் விளக்கேற்றுவது, தலைமுடி தரையில் உலா வருவது, இரவில் நகம் வெட்டுவது, சூரியன் மறைவுக்கு பின் தூங்குவது, வீட்டை பெருக்குவது, துடைப்பது, ஒட்டடை சேருவது, பூஜை பாத்திரங்களில் பச்சை படிவது, வீடு ஒருவித துர்நாற்றம் அடிப்பது, அழுக்கு துணிகள் சேர்த்து வைப்பது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வீட்டில் வந்து செல்வம் சேரவே சேராது. செல்வம் சேர வழிபாடு. துளசியானது புனிதத்தன்மை வாய்ந்தது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய துளசி செடியை வளர்ப்பதும் துளசி செடியை சுற்றி வந்து வணங்குவதும் மகா புண்ணியம். துளசி செடி வளர்ப்பதால் இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி நிலவும், ஆனந்தம் வழியும், செல்வம் சுவிச்சம் எப்போதும் நிலைத்திருக்கும். துளசி செடியை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்யும்போது ஹரே ராம ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் சொல்வது மிகவும் சிறந்தது. நோய் கடன் இரண்டையுமே வளரவிடக்கூடாது. இந்த இரண்டுமே எப்படிப்பட்ட மனிதர்களையும் துவண்டு போக செய்துவிடும். சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட கடன் பிரச்சனை நீங்கும். நம்முடைய வீட்டில் தண்ணீரை வீணாக்கக்கூடாது, தானியங்களையும் வீணாக்கக்கூடாது. விநாயகர் கோவிலில் 7 செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் கொள்ளு தானம் செய்தால் கடுமையான கடன் தீரும். செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட கடன் பிரச்சனை தீரும். அசலின் ஒரு பகுதியை செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் திருப்பித் தர வேண்டும். அப்படி கொடுக்கும்போது 7 கொள்ளு பயிரை படத்துடர் வைத்து தர வேண்டும். செல்வ விநாயகருக்கு பன்னீர் ரோஜா மாலை போட்டால் கடன் தீரும்.